எம்எல்ஏலாம் அப்படி அழகாக போடுறான். சாப்பிடுவாரு, ரொம்ப பிரம்மாதமாக இருக்கு, சாப்பிடுவாரு, ரொம்ப நல்லா இருக்கும். என்ன போடுறீங்க? புதுசாக ஒரு மோதிரம் வாங்கினல சாமி படம் வச்சு, அதை தான் மூடி வைக்கிறேன். நம்ம பண்ற தப்ப அந்த சாமி பாத்திர கூடாதுல்ல. நம்ம கடவுளுக்கு அவ்வளவுதான் சக்தி போல இருக்கு, துணியை போட்டு மூடிட்டா கண்ணு தெரியாது. ஐயோ, சாமி பத்தி அப்படி எல்லாம் தப்பா சொல்லக்கூடாதுமா, உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ சின்ன பொண்ணு உட்காரு. பேசலாம், ஒரு புத்தகம் வாங்கிட்டு வந்திருக்கேன், அனுபவிக்கிறதுக்கு 60 முத்தங்கள். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இட்டாலியன் முத்தம் கொடுக்கும் போது மாத்திரம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமா. கோயில்பட்டி ஜனங்களே, நீங்க ரொம்ப புண்ணியம் செஞ்சவங்க. சக்தியோடைய அவதாரம் பிச்சாசுரனை வதம் பண்ணிட்டு இங்கதான் வந்து சாந்தி அடைஞ்சா. அவளை பிரதிஷ்ட பண்றதுக்காகவும் அவளுக்கு கோயில் கட்ட வந்தா என்ன அவளே கூப்பிட்டு அனுப்பியிருக்கா. இந்த பூ விழற இடத்துல யாராவது ரெண்டு பேர் வந்து தோண்டிங்கன்னா காட்சி தருவா. அந்த ஆச்சரியத்தையும் அந்த மகோன்னதமான காட்சியையும் நீங்க எல்லாரும் பார்க்க போறீங்க. ஓம். அந்த இடம் தான் சாமியார்.
உங்க எல்லாரையும் கொஞ்ச நேரம் ஏமாத்துறதுக்காக தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. நான் இந்த ஊருக்கு வந்ததோட நோக்கம் உங்க அறியாமைய போக்குறதுக்கும், எது உண்மை எது பொய்னு புரிஞ்சுக்கிற பகுத்தறிவை வளர்க்கறதுக்கும், கடவுள் இல்லைங்கிற உண்மையை பிரச்சாரம் பண்றதுக்கு தான் வந்திருக்கேன். இப்ப எடுத்தமே இந்த சிலை, இது 200 ரூபாய் கொடுத்து நேத்து நான் வாங்கினது. அதுக்கு வச்ச பேரும் சொன்ன கதையும் என்னுடைய சொந்த கற்பனை கதை. இப்படித்தான் நம்ம நாட்டுல பல புராணங்களும் கோயில்களும் கடவுள்களும் உருவாச்சு. எப்படி இந்த சிலைக்கு எந்த சக்தியும் இல்லையோ, அதே மாதிரிதான் கோயில்ல இருக்கிற எந்த சிலையிலையும் சக்தியே இல்ல. நம்ம நாட்டுலதான் படிப்புக்கு ஒரு கடவுள், பணத்துக்கு ஒரு கடவுள் இருக்கு. ஆனா பணம் இல்லாத ஏழைகள் அதிகமா இருக்கிறதோ நம்ம நாட்டுலதான், படிப்பு இல்லாத பாமரர்கள் அதிகமா இருக்கிறதோ நம்ம நாட்டுலதான். படிப்புக்கோ பணத்துக்கோ கடவுளே இல்லாத மேலை நாடுகள் பணத்திலையும் படிப்புலயும் முன்னேறிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா அப்படி ஒரு கடவுள்களே இல்ல. கடவுள்கள் வாழறதா சொல்ற கோயில்கள் பெரிய பெரிய பூட்டுகளால பூட்டப்படுது. தங்க நகைகளால் அலங்கரிக்கப்பட்ட கடவுளோட ஊர்வலங்கள் முன்னாடியும் பின்னாடியும் ஆயுதம் ஏந்திய போலீசாரால் பாதுகாக்கப்படுது. ஏன் தன்னையும் தன் நகைகளையும் கடவுளால காப்பாற்ற முடியாதா? முடியாது. ஏன்னா கடவுளே இல்ல. காலங்காலமா நாம கடவுள்களை கும்பிட்டுட்டு தான் இருக்கோம், புது புது கோயில்களை கட்டிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனாலும் கோடிக்கணக்கான ஏழைங்க அடிப்படை வசதி கூட கிடைக்காம குடிசையிலே பரம்பரை பரம்பரையா வாழ்ந்துட்டு இருக்கமே. ஏன்? ஏன்னா கடவுளே இல்ல. கோபப்படாம ஆத்திரப்படாம நான் சொல்றதை கேட்டு யோசித்து பாத்தீங்கன்னா அந்த உண்மை உங்களுக்கே புரியும். இதுக்கு வரலாற்றுல இருந்தே ஒரு உதாரணம் சொல்றேன். சாணக்கியன் சாணக்கியன் ஒரு மதியுக மந்திரி இருந்தான்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். அவன் தம் மன்னனுக்காக ஆலோசனை சொல்றதுக்காக அர்த்த சாஸ்திரம்னு ஒரு புஸ்தகம் எழுதுறான். அதுல சொல்றான், மன்னா உன் கஜானா காலி ஆயிட்டா, புது புது கடவுளை உருவாக்கு. அந்த கடவுளுக்கு கோயில் கட்டணும்னு சொல்லு. மக்கள் தங்கிட்டு இருந்த பொன்னையும் பொருளையும் வாரி வாரி வழங்குவாங்க. அதுல கொஞ்சத்துல கோயில கட்டிட்டு மத்ததை உன் கஜானாவை ரொப்புன்றான். அதுதான் அன்னைக்கு நடந்தது, இன்னைக்கும் தொடருது. இதை இப்படியே விட்டுட்டோம்னா புது புது கடவுளும் கோயில்களும் உருவாக்கிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதை நம்பி நம்பி நம்ம வாழ்க்கை நிலையோ கீழே போய்கிட்டே தான் இருக்கும். நாம் எல்லாம் ஒரே இனத்தை சேர்ந்தவங்க, ஒரே விதையின் மலர்கள்ங்கிறத மறந்துட்டு ஜாதி பேர்லையும் மதத்தின் பேர்லையும் ஒருத்தர ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு ரத்த வெள்ளத்துல புரண்டுகிட்டு இருக்குமே. ஏன் நாம எல்லாரும் ஒன்னு சேர முடியாம நம்முடைய கைகள் எல்லாம் ஜாதிங்கிற பேரால தனித்தனியா கட்டப்பட்டு நாம எல்லாம் ஒன்னு சேரணும்னா ஜாதிகளை ஒழிக்கணும். ஜாதிகளை ஒழிக்கணும்னா ஜாதிக்கு மூலமா இருக்கிற மதங்களை ஒழிக்கணும். மதத்தை ஒழிக்கணும்னா மதத்துக்கு மூலமா இருக்கிற கடவுளை ஒழிக்கணும். நாம ஒன்னு சேரத்துக்கு தடையா அந்த கடவுளே இருந்தாலும் சரி, அவனை தூக்கி எறியணும். கடவுள் இல்ல, நான் வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்கான். எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? இருங்கடா, நம்ம ஆளுங்க அவனை எதுவும் பண்ணாதீங்க. அவன் சாமியே இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், அவன் அடிக்கிற ஏண்டா தடுக்கிற? நீ சரின்னா நான் தப்புன்னுவேன், நீ தப்புன்னா நான் சரின்னுவேன். அதான் அந்த வேலுசாமி. நீங்க போனா போறதுக்கோ உங்க மிரட்டலுக்கு அடி பணியறதுக்கோ நான் இங்க வரல. நான் இந்த ஊர்லயே தங்கி பகுத்தறிவு பிரச்சாரம் பண்றதுக்காகத்தான் அரசாங்க அனுமதி வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்பா, நீங்க சாமியாரைய பாத்துட்டு வரீங்க? சாமியாரே இல்லமா, அவன் பேசக்காரன். ஆத்தாவே குத்தம் சொல்றான். ஆத்தாவே இல்ல சொல்றதுக்காக ஊருக்கே வந்திருக்கானா? ஆத்தாவை குத்தம் சொல்றானா? ஆத்தா இல்லன்னு சொல்றானா? அட ஏமா, இவன் இல்லன்னு சொன்னா அவ இல்லாம போயிடுவாளா? ஆத்தா எங்க நினைச்சிருக்கா? அவ பாத்துக்கோ, வா போலாம். பங்காளி
நீ பத்து குழந்தைங்களை பெத்து 30-40 பேர குழந்தைங்களை பார்த்துட்டு அப்புறம் சாகலாம். இடங்கக்காரன் எக்கு தப்பா மாட்டான் பங்காளி, பஞ்சாயத்தை கூட்ட வேண்டியதான். இப்ப எதுவும் தெரியக்கூடாதுடா, கீழ் ஜாதிக்கார பயலோட வாரிசு இடங்கக்கார பொண்ணு வயித்துல வளரணும்டா. அப்ப இந்த விஷயம் ஊருக்கு தெரிஞ்சா தண்டனைக்காதானா? வெட்ட மாட்டேன் வெளிச்சாமி, வெட்ட மாட்டேன். அவனை நான் வெட்டினா அவன் பொணந்தான்டா தீயில எரியும். இந்த கேவலம் ஊருக்கு தெரிஞ்சா அவன் உயிரோட இருக்கப்பே எரிவான்டா, திருந்தின எரிவான்டா. சார், கடைசியா தமிழரசன் கூட இருந்தது இவன்தான். சைனைட் சாப்பிட்டு சாக பார்த்தான் சார், எவ்வளவு அடிச்சு கட்டாலும் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான். நான் சின்ன வயசுல கில்லி தண்டா தான் ஆடி இருக்கேன், கிரிக்கெட் எல்லாம் விளையாண்டதே இல்லை. இப்ப எல்லாம் அந்த டிவியில வேலை பண்ண ஒழுங்கா ஆடுறது இல்லையா, அதனால எனக்கு ஆடணும்னு ஆசை வந்துருச்சு. உன் தலைதான் பந்து, என்னடா முறைக்கிற? வேண்டாம், எம்எல்ஏ ஆகி நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் கொள்ளையடிச்சு வாரி வழங்கி வள்ளல்ல பட்டம் வாங்கிக்கிறீங்களா? அதை விட உங்க வள்ளல் ஆயிக்கங்கடா நாயங்களாம். பாரதமோ புண்ணியத்தின் பூமியடா, இங்கே பிறந்த பங்க எல்லாருமே பாவியடா. ஊரிலே உலகத்திலே உனக்கும் எனக்கும் மத்தியிலே எத்தனை எத்தனை சாமியடா. அடக்காட்டிலே மேட்டிலே மலையிலே மடுவிலே அதுக்காக எத்தனை எத்தனை கோயிலடா. இருந்தாலும் அப்ப என்ன இப்ப என்ன எப்பவுமே ஏழைக்குத்தான் பிடிக்கலடா. கொஞ்சம் யோசிச்சு பாரு மனுஷ ஜென்மம்மி, அறிவிருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாரு மனுஷ ஜென்மம்மி. அட கடவுள் மதங்கள் சாதியும் மனுஷனை திருக்கிதடா, இந்த மனுஷன் மூளைய பத்தியின் கரையா நதுக்கிதடா. மனுஷனுக்கு பிரச்சனையா சாமிக்கு மட்டும் அர்ச்சனையா? அறிவிருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாரு மனுஷ ஜென்மம்மி, இருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாரு மனுஷ ஜென்மமே.
நீ வருவதிலே அக்கா உனக்கு ஒரு பிள்ளை வருமா? அறிவிருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாரு மனுஷ ஜென்மமே. அறிவிருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாரு மனுஷ ஜென்மமே. அடக்கடவுளும் மதங்களும் சாதியும் மனுஷனை பிரிக்குதடா. இந்த மனுஷனின் மூளைய பக்தி என் கரையார் அறிக்கிறடா. மனுஷனுக்கு பிரச்சனையா சாமிக்கு மட்டும் அர்ச்சனையா? அறிவிருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாரு மனுஷ ஜென்மமே. அறிவிருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாரு மனுஷ ஜென்மமே. பாத்தா எங்கேயும் நிறைஞ்சிருக்கிறவன ஒருத்தன் இல்ல இல்ல சொல்லிட்டானே. நீ இருக்கேங்கிறத அவனுக்கு மட்டும் இல்ல இந்த உலகத்துக்கே நிரூபிச்சு காட்டுறேன். அகிலாண்டேஸ்வரி, நாங்க மூட்டி இருக்கிறது தீ இல்லமா? நீ அண்டத்தை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்க உன்னை இல்லன்னு சொல்ற எல்லா மனுஷங்களுக்கு நீ இருக்கிறத காட்டு. ஆயே, உன்னை விட எனக்கே முசுறு பெருசு இல்ல. ஒவ்வொரு கயிறா அறுத்துக்கிட்டு இந்த தீய நான் இறங்க போறேன். கடைசி கயிறை அறுத்துக்கிட்டு நான் உங்ககிட்ட வரணும் இல்ல என்ன காப்பாத்த மாதிரியா நீ வரையான்னு நீயே முடிவு பண்ணிக்க. அபிராமி பற்றே கலியுகத்தில் அவதாரம் எடுத்து வந்த மாதிரி இருக்குமா? நீங்க நிரூபிங்க மாமா ஆத்தா இருக்கான். மஞ்ச புடவையில மாம்பழம் மாதிரி கேட்டதை பார்த்தா மழை வந்துருமோ? அவசரப்பட்டு மாமாவோட பக்தியை சோதிச்சிட்டியடா. நீ தண்ணி அடிக்கலன்னா அத்தா மலைய வர வச்சிருப்பான், இல்லாட்டி எம்மூல தண்ணி அடிக்க வச்சிருப்பான். இங்க வா, இதுக்கு மேல இந்த ஊர்ல நீ இருக்கணும்னா ஒழுங்கு ஆத்தா கால விழுந்து மன்னிப்பு கேட்டு பொட்டி கடை வச்சு பழச்சுக்கு போ, இல்ல இந்த ஊரை விட்டு காலி பண்ண வேண்டி இருக்கும். ஆமா, அதனால ஏன் ஊரை விட்டு போக சொல்றீங்க? ஆண்டவன் இருக்குன்னு அவர் மனசை மாத்துறதுக்கு தான் ஆத்தா அவரை இந்த ஊருக்கு அமைச்சிருக்குன்னு ஏன் நினைக்க கூடாது? அவர் மனசு மாறுற வரைக்கும் இந்த ஊர்லயே இருக்கட்டுமே. மழை வராது, பூசாரி நெருப்புல விழுந்து செத்து போவான், அவன் பொண்ணு அனாதை ஆயிடுவான், அதுக்கப்புறம் அவளை என் பொண்டாட்டி ஆக்கிக்கலான்னு நினைச்சேன். இந்த நாத்திக நாய் பைப்ல தண்ணி அடிச்சு மின்சார கனவை கலஸ்டான்டா.
நீங்க கண்ணடிச்சா ஆயிரம் பொண்ணுங்க வருவாளுங்க, அந்த வத்தலை விடுவீங்களா? விட மாட்டேன், அவளை அடையாம விட மாட்டேன். நானா வருவே தாலி கட்டலான்னு காத்துட்டு இருந்தேன், அதுக்காக கட்டையில போற வரைக்கும் காத்துட்டு இருக்க முடியாது. பார்வதி, உன்னை கட்டாயப்படுத்தி தாலி கட்டணுங்கிறது விதி, அதுக்காக நான் என்ன பண்ண முடியும்? இங்க நடக்கிறதெல்லாம் அத்தா பாத்துட்டு தான் இருக்கா. அவன் முன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன நெருங்கின ஏன் பார்வதி, நீ மட்டும்தான் அம்மனோட பக்த மாதிரியும் நான் என்னமோ அடுத்த வீட்டுக்கார மாதிரியும் பேசுறிய. நானும் அம்மன் பக்தம்தான், அன்னாட அம்மனை கும்பிட்றேன், அபிஷேகம் பண்றேன், அப்பப்ப உண்டி எல்லாம் அமௌண்ட்டும் போடுறேன். உனக்கு நல்லது பண்றாம எனக்கு மட்டும் நல்லது பண்ண மாட்டாளா? தாத்தா என்ன சொல்றா தெரியுமா? மகனே, என் பக்தக்கு என் களத்துல இருக்க தாலி எடுத்து கட்டுன்னு சொல்றா. ஆத்தா உன் அருளே அருள் ஆத்தா. என்னடா அக்கிரமம் இது? விருப்பம் இல்லாத ஒரு பொண்ணை கட்டி போட்டு தாலி கட்டலாம்னு நினைக்கிறீயே? நீ எல்லாம் ஒரு மனுஷன், ஒரு எம்எல்ஏ, பெரிய கடவுள் பக்தவர். தெரிஞ்சோ தெரியாமல இந்த ஊர் மண்ணை மிதிச்சிட்ட, அந்த பொண்ணு கழுத்துலயும் தாலி விழுந்துருச்சு. இனி நீதான் அவன் புருஷன், அவதான் உன் பொண்டாட்டி, இதுதான் இந்த ஊரோட தீர்ப்பு. இது அந்த நாத்திகன் ராஜபாண்டி, இது உங்க முறப்பொண்ணு பார்வதி. அச்சோ, இதே மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ஒன்னோட ஒண்ணு கலந்துட்டு இருப்பாங்களே, அந்த கோர காட்சியை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலையே. பறிச்ச பழத்தை புடிச்சு கொடுத்துட்டு இப்ப பசிக்குதுன்னு புலம்பிக்கிட்டு இருந்தா எப்படி? நான் மட்டும் எப்படி செய்யலன்னா ஊர் நாங்க என்ன குதறி இருப்பானுங்க. சரி விட, பெஸ்கியும் சோடாவும் ஒண்ணு சேரும், ஆத்திகமும் நாத்திகமும் ஒண்ணு சேரவே சேராது. பெரிய விதி தலையெழுத்து, போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம், கடவுள் அவனுக்கு கொடுத்த தண்டனைன்னு சொல்லிட்டு உதவி செய்ய முடிஞ்சா கூட செய்யாமையே போயிடுவான். ஆனா கடவுள் இல்லைன்னு சொல்ற நாத்திகன் மனுஷனுக்கு மனுஷன்தான் உதவி செய்யணும், வேற எந்த சக்தியும் வந்து உதவி செய்யாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அடுத்த மனுஷனுக்கு தன்னால முடிஞ்ச உதவியை செய்வான். இதெல்லாம் போக போக உங்களுக்கு புரியும். இந்த கல்யாணத்தையே நான் உங்களை மாத்துறதுக்கு கிடைச்ச ஒரு சந்தர்ப்பமா தான் எடுத்துக்கிட்டேன். சரிங்க, நான் வெளியே படுத்துக்கிறேன், நீங்க நிம்மதியா தூங்குங்க. நாப்பா போட்டுங்க.
ஏங்க, நான் டவுனுக்கு போகணும், கொஞ்சம் நோட்டீஸ் அடிக்கிற வேலை இருக்கு, வர்றதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகும். கொஞ்சம் காபி சாப்பிட்டு போங்க. ரொம்ப நன்றிங்க. ஏங்க, வரும்போது மறக்காம ஒரு முருகன் படம், அவங்க அண்ணன் பிள்ளையாரு, அப்பா பரமசிவன், அம்மா பார்வதி, மாமா பெருமாள் படம் பாருங்க. இந்த வீடு நம்ம ரெண்டு பேருக்கு தாங்க பத்தம், பெரிய குடும்பத்தையே கூட்டு வர சொல்றீங்க, விட்டா ரேஷன் கார்டுல பேர் எழுதுவீங்க போல இருக்கு. எனக்கு வரும்போது ஒரு சின்ன புள்ளையர் சிலையாவது வாங்கிட்டு வாங்க. ஏண்டி நாகம்மா, சாமி இல்ல இல்லன்னு சொன்னவருக்கு பூசாரி மாவு கொண்டாதி ஆயிட்ட. நம்ம பார்வதி அவரை சாமி கும்பிட வச்சிருவாள்ல, விட்டுருவாரா என்ன? ஜெகம் நீ அகம் நீ ஜெகக்காரணி நீ பரிபூரணி நீ ஜெகக்காரணி நீ. கோயில்கள் இருக்க கூடாது. என்ன கதை, கோயில் இருக்க கூடாது? நோட்டீஸ் கொடுக்கற, அங்க போய் பாரு, உன் வீடே கோயில் ஆயிடுச்சு.
என்னடா கூத்து இது? கரையாம் புத்துக்கு கடவுள் வேஷமா? ஏன் இப்படி குழம்பி போயிருக்கீங்க? தூண்லயும் இருக்கான் துரும்புலையும் இருக்கான் கடவுள்னு சொல்றீங்க, ஜாதிக்கு ஒரு கடவுள் மதத்துக்கு ஒரு கடவுள்னு குழப்புறீங்க, கல்லுலதான் கடவுள் இருக்கான்றீங்க, அதுவும் அந்த கோயிலுக்குள்ளதான் அவன் இருப்பான்றீங்க, எல்லாத்துக்கும் பெரிய கடவுள் அந்த மலைக்கு மேல இருப்பான்னு சொல்றீங்க, மலைக்கு மேல இருக்கிற கடவுளால மலைக்கு கீழே இருக்கிற ஏழைகளையே பாதுகாக்க முடியல, அநீதிகளை தட்டி கேட்க முடியல, ஏன் கோயிலுக்குள்ள நடக்கிற அக்கிரமங்களையே தடுக்க முடியல, கடவுளே கடத்தப்படுறான், காணாம போறான். தன்னையே பாதுகாக்க முடியாத கடவுள் உங்களையெல்லாம் பாதுகாப்பான்னு நம்பி இல்லாத கடவுளுக்காக பிரார்த்தனை செஞ்சு உடலை வருத்தி விரதம் இருந்து தீ மிதிச்சு இன்னும் எத்தனையோ காட்டு மிராண்டித்தனமான மூட நம்பிக்கைகள் அழுது புரண்டாலும் அந்த கடவுளால உங்களுக்கு ஆனது எதுவுமே இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க, கோயில் கட்டி பூஜைகள் பண்றதுனால பிரச்சனைகள் தீரும்னா உலகத்துல இந்நேரம் பிரச்சனைகளே இருக்க கூடாது. கடவுள் இல்ல இல்லவே இல்லை, கடவுள் இல்ல இல்லன்னு சொல்றதுனால நான் கடவுளுக்கு விரோதியா? இந்த ஏழைகளை காப்பாத்தவும் அநீதிகளை தட்டி கேட்கவும் ஒரு கடவுள் இல்லையேங்கிறதா என்னுடைய கவலை. வெளிச்சத்துக்காக விட்டில் பூச்சிகள் விளக்கலையே வந்து சாகர மாதிரி நம்ம பிரச்சனைகளை எல்லாம் கடவுள் தீர்ப்பான்னு பக்திங்கிற போதையில விழுந்து அழிஞ்சுகிட்டு இருக்கமே, இவ்வளவு ரிஷிகள் இருந்தோம், இவ்வளவு முனிவர்கள் இருந்தோம், கோடிக்கணக்கான கடவுள்கள் இருந்தோம், நம்ம பிரச்சனைகள் ஏன் தீரல? ஏன் இதையெல்லாம் நீங்க யோசிக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் தலையெழுத்து விதின்னு கண்ணுக்கு தெரியாத நூத்து கணக்கான விலங்குகளால பூட்டப்பட்டிருக்கீங்க. எல்லா நாட்டையும் போல நாமும் தலை நிமிர்ந்து நடக்கணும்னா அந்த விலங்குகளை உடைக்கணும். அந்த விலங்குகளை உடைக்கிறதுக்காகத்தான் வாழ்க்கையெல்லாம் பகுத்தறிவு பிரச்சாரம் பண்றது என்னுடைய லட்சியமா வச்சிருக்கேன். அந்த லட்சியத்துக்கு யார் குறுக்க வந்தாலும் நான் அனுமதிக்க மாட்டேன். இதோ நிக்கிறாங்களே பார்வதி, இந்த ஊரே கட்டாயப்படுத்திச்சுங்கிறதுக்காகத்தான் அவங்களைய மனைவியா ஏத்துக்கிட்டேன். ஆனா இது வரைக்கும் ஊருக்காக தான் கணவன் மனைவியா வாழ்ந்துமே தவிர உண்மையிலேயே நாங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியா வாழவும் இல்ல வாழவும் முடியாது. இதே ஊர் ஜனங்க முன்னாடி நான் சொல்றேன், கடவுள் இல்லங்கிற என்னுடைய கொள்கையை அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா தொடர்ந்து நான் அவங்களோட வாழ சம்மதிக்கிறேன், இல்லைன்னா அவங்க விருப்பப்பட்டா இன்னொருத்தரோட அவங்களோட வாழ்க்கையை இணைச்சுக்கலாம். இதுதான் என் முடிவு. நிறுத்துங்க, உங்களை திருத்தறதுக்காக என்னோட கழுத்துல தாலி விழ வச்சாடே, அவளோட திருவிளையாடல் உங்களுக்கு புரியலையா? நான் வருவேன்னு எனக்கு முன்னாடி இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்காளே ஆத்தா, அவளோட சக்தி உங்களுக்கு புரியலையா? இப்படி ஆத்தாவை வாய் கூசாம பேசியும் பொறுமையா பார்த்து சகிச்சிட்டு இருக்காளே, அப்பவும் அவளோட பெருமை உங்களுக்கு புரியலையா? இப்ப நான் சொல்றேன், என்னைக்கு நீங்க கடவுள் இருக்கு நம்பி திருந்து என்ன தேடி வரீங்களோ அன்னைக்கு தான் உங்களோட வாழ போறேன். ஆத்தா உங்க மனசுல குடியேறுவா, உங்களை மாத்துவா, நிச்சயமா நீங்க திருந்து என்ன தேடி வருவீங்க. சுயநினைவே இல்லாம இருக்கிற உங்களால சிந்திக்க முடியாதுதான். அப்படியே விட்டா கல்லாலேயே கோயில் கட்டி உடமுழுக்கு கும்பாபிஷேகம் வளர்ந்துகிட்டே இருக்கும். என்ன பண்றீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? பைத்தியம் எனக்கு இல்ல உங்களுக்கு தான். விடுங்க. நான் விட மாட்டேன். விடுங்க. என்ன குத்திட்டு அப்புறம் ஆத்தா கிட்ட போங்க. விடுங்க. நான் விட மாட்டேன். முதன் முறையா இப்பதான் வரும்போதே கடவுள் இல்லங்கிற குரல் கேட்டுச்சு.
என்ன இல்லைன்னு சொல்ற அளவுக்கு உனக்கு என்னப்பா பிரச்சனை? எனக்கு பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் பிரச்சனை, எல்லாம் பிரச்சனை. பிரச்சனைய சொல்லு. அது சொன்னா புரியாது, அனுபவிச்சு பார்த்தாதான் புரியும். நீ ஒரு சாதாரண மனுஷனா வந்து பாரு. உனக்கு பசிக்கணும், தாகம் எடுக்கணும், முள்ளு குத்துனா ரத்தம் வரணும். அப்படிப்பட்ட மனுஷனா வந்தாதான் இந்த மனுஷனுடைய எல்லா பிரச்சனையும் உனக்கு புரியும். வா வந்து பாரு. வர முடியுமா? நீ தான சொன்ன சராசரி மனுஷனா வரணும்னு. அதான் ரொம்ப சராசரி மனுஷனா வந்திருக்கேன். நீங்க தான் கடவுள்னு யார்கிட்டயும் சொல்லவே கூடாது. சரி, எந்த நேரத்திலையும் உங்களுடைய எந்த சக்தியையும் பயன்படுத்த கூடாது. சக்தியை பயன்படுத்துறதா? இனிமே எனக்கே ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட நான் எந்த சக்தியும் பயன்படுத்த முடியாது. நீ தான் சராசரி மனுஷனா வரணும்னு சொன்ன. இனிமே எனக்கே ஏதாவது கஷ்டம்னா கூட நீ தான் என்ன காப்பாத்தணும். போலாமா? மனுஷா, கடவுள் இல்ல இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த, இப்பதான் நானே முன்னாடி வந்துட்டேன். இனியாவது கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லுவியா? மன்னிக்கணையா, நீங்க இருந்தும் இங்க இவ்வளவு பிரச்சனை என்ன? நீங்க இருக்கிறதும் இல்லாம இருக்கிறதும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதான். ஒருவேளை இந்த மனுஷனுடைய எல்லா பிரச்சனையும் நீங்க தீர்த்துட்டீங்கன்னா நான் கடவுள் இருக்காருன்னு ஒத்துக்கிட்டு கடவுள் இருக்காரு இருக்காருன்னு நானே பிரச்சாரம் பண்ணுவியா? திருவிழாவுக்கு நேர்ந்து விட்ட கோழி இது. எந்த களவாணி பைய வீட்லயாவது குழம்பாயிடுச்சோன்னு பயந்தே போயிட்டேன். ஏன் பார்வதி, உன் புருஷனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதாமா? அம்மா மேல பாரத்தை போட்டுட்டேக்கா, எல்லாத்தையும் அவன் நல்லபடியா முடிச்சு வைப்பா. என்னங்க ஆச்சரியமா இருக்கா? இல்ல மனுஷா, நான் மனுஷனை வெறுமனே தான் படைச்சேன். ஆனா அவன் என்னத்தெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கா மனுஷன் நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருப்பா. இதெல்லாம் நீங்க கொடுத்த மூலையை ஆக்கப்பூர்வமா பயன்படுத்தினால வந்த கண்டுபிடிப்புங்கய்யா. மனுஷா மனுஷா, இந்த வாகனத்துல போனா சீக்கிரமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போலான்னு சொன்னியா? அந்த வாகனத்துல ஒண்ணு எடுத்துங்க. இல்லையா, அதெல்லாம் நினைச்சா எடுத்துக்க முடியாதுயா. ஏன், அது மனுஷனுக்காக மனுஷன் படிச்சதானே, அதுல நாம ஒண்ணு எடுத்துல என்ன தப்பு? அதுக்கெல்லாம் காசு வேணையா? காசா? இது என்ன புதுசா சொல்ற? இதுவும் மனுஷன் கண்டுபிடிச்சதானா? ஆமா ஐயா, இன்னைக்கு உலகத்துல கடவுளும் காசும் தான் மிகப்பெரிய பிரச்சனை. பார்க்க தானே போறீங்க, வாங்க. கடவுளே முருகா. மனுஷா, இனிமே என்னால ஒரு எட்டு கூட எடுத்து வைக்க முடியாது. பசி தாங்க முடியல, கையால வலி பின்னுது. பசிக்கு இதுக்கு தான் உங்ககிட்ட கடவுளாவே இருந்துறேன். பசிக்காத தூக்க வராது சொன்னேன். நீ கேட்டியா? மனசு மாதிரியே பசிக்கணும், ரத்தம் வரணும், வலிக்கணும்னா வெள்ளம் வருது. திடீர்னு பசிக்குதுங்கிறீங்க, சாப்பிடறதுக்கு ஒண்ணு இல்ல, கையில காசு வேற இல்ல. ஐயா ஒரு நிமிஷம் இருங்க, இதோ வந்துடுறேன். என்னது வளத்தோட்டமே இவ்வளவு கவர்ச்சிகரமா தூங்குது? மனசு சாப்பிடறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்கிறானே. ஒருவேளை மனுஷங்கள பட்டிருக்காது. எதை கேட்டாலும் காசு காசுங்கிறானே. என்னதான் காசோ? அடடா, பார்த்தோனே பறிச்சு சாப்பிடணும் போல இருக்கு. அவ்வளவு அழகா கட்டி சார், வாங்க சார், ரஸ்தாலி சாப்பிடுங்க சார், மாம்பழம் சாப்பிடுங்க சார், அப்பிள் சாப்பிடுங்க சார், ஏ கிளாஸ் குவாலிட்டி சார், சாப்பிட்டு பாருங்க சார். நான் திராட்சை சாப்பிடுறேன். எதை வேணாலும் சாப்பிடுங்க சார், எவ்வளவு சாப்பிடுங்க சார். இப்ப எப்படி சொல்ல முடியும்? வயிறார சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். அந்த வாழைப்பழத்தை எடுங்க. இந்தா சார், ஆப்பிள் சாப்பிடுறியா சார்? அப்பா திருப்தியா இருக்கு, பத்துமா? நானும் பணம் தொட்டு காசு கொடுக்காம போறா, கழுத்து அம்பட்டே கொடுப்பேன். ஐயா ஏன் நீங்க சாப்பிட்டீங்க? நானா சாப்பிடல, அவரா தான் எடுத்து எடுத்து கொடுத்தாரு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் காசா என்னமோ கேக்குறாரு. என்ன ஆக்ட் பண்றான் பாரியா? நிறுத்துங்கண்ணே, உண்மையிலேயே எங்ககிட்ட காசு இல்ல. கரெக்டா இனி 18 ரூபா 50 காசு கொடுத்துட்டு போய் என்ன சட்டையை கட்டி வச்சு போயா? சட்டையை கட்டினா காசுக்கு சரியா? இருங்க, என்ன பிரச்சனைங்க? யாரு இவரு? போலீஸ். அத பத்தி அப்புறம் சொல்றேன். ஓஹோ, போலீஸ்ல சத்தம் போட்டு பேசணுமா? ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஆக்ட் பண்றா சார். 18 ரூபா 50 தொட்டு காசு கொடுக்காம போறா சார். ஆமா, இவனை பார்த்தா கேடி மாதிரி தான் ஏத்தது. இவனை ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் 4 தட்டு தட்டினா எல்லாம் சரியா போயிடும். நடைய ஸ்டேஷனுக்கு சார், 18 ரூபா 50 காசு சார். ஏயா, 18 ரூபா 50 காசா ஏமாத்துறா? நீ எவ்வளவு பெரிய கேடியா இருப்ப. சரி சரி, ஒரு 10 ரூபா கூட ஒண்ணு விட்டுறேன் சார். நம்புங்க சார், காசு இல்ல. சரி, உனக்கும் வேணா எனக்கும் வேணா, 5 ரூபா கொடுத்துரு சார். உண்மையாவே காசு இல்ல. சரிங்க மனுஷா, இப்ப புரிஞ்சிச்சு. தடியோட வந்து தர போலீஸ். கிண்டலா பண்ற
யோ, வீட்டுல பொண்டாட்டிகிட்ட சண்டை போட்டு காப்பி குடிக்காம வந்துட்டேன். ஒரு 2 ரூபாவது குடியா? ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? இப்ப 1 பைசா இல்ல. 2 ரூபா கூட இல்லாம எதுக்குடா உயிர் வாழறீங்க? எங்கடா போய் சாவுங்கடா, சாவுறாங்க. 2 ரூபா இல்லைனா ஒரு மனுஷன் உயிரே வாழக்கூடாதா? 2 ரூபாய்ங்கிற உயிரை விட முக்கியமான விஷயமா? அண்டவா கடவுளே, இது வரைக்கும் நான் எதுவும் ஊருக்காகத்தான் கேட்டிருக்கேன், எனக்காக எதுவுமே கேட்டதில்லை. இன்னைக்கு எனக்காக கேட்க போறேன். என் பொண்ணுக்கு நல்ல வாழ்வு கொடு ஆண்டவா, என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடு ஆண்டவா. பார்வதி, இப்படி உச்சி வயல்ல கஷ்டப்பட்டு இருக்கியே பார்வதி, என்ன மட்டும் கட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்படி குளத்தாங்கரையில துணி துவைக்க விடுவேனா பார்வதி? பட்டு புடவையில பல பலன்னு இருக்க வேண்டியவ காட்டன் புடவையில கசங்கி போய் கிடக்குறிய பார்வதி, ஏர் கண்டிஷன் ரூம்ல ரோஜா பூ மாதிரி இருக்க வேண்டியவ வெயில்ல வெந்து மடியறிய பார்வதி, அந்த பஞ்சத்துக்கு பிறந்த பரதேசி பயில கட்டிக்கிட்டு நீ படாத பாடுபடுறத பார்த்தா எனக்கு வேதனையா இருக்கு பார்வதி. நீ மட்டும் சரின்னு சொல்லு, இந்த ஓல்டு கீரை கழட்டி கடாசிட்டு தங்கத்திலேயே தாலி செஞ்சு போறேன் பார்வதி. இனி நான் வரமாட்டான், வாழ்க்கையில எது போனாலும் திரும்பி வரும் பார்வதி, ஆனா இந்த இளம போனா மட்டும் திரும்பி வரவே வராது பார்வதி. பிரம்மாண்டமா பெருசா இருக்கு, இது யாரோட வீடு? ஐயா, இது உங்களோட வீடு. என்னோட வீடா? இது வீடுன்னு சொல்ல மாட்டாங்க, கோயில்னு சொல்லுவாங்க. ஐயோ, நானா இங்க இருக்கிறதே இல்லையே, இல்லாத எனக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய வீடு? மனுஷா, ஐயா, இங்க ஒரு மிகப்பெரிய வீடு இருக்கு, இதுவும் எனக்காக கட்டப்பட்ட கோயிலா? ஆமா ஐயா, இவங்க கடவுள் வேற, எங்க கடவுள் தான் உண்மையான கடவுள், எங்க கடவுளை தான் வழி பண்ணும்னு சொல்ற இன்னொரு பிரிவு. அப்போ கடவுள் இருக்குதுன்னு நம்பதுலயே இன்னொரு பிரிவு இருக்கா? நிறைய பிரிவு இருக்கியா, அதுக்கு பேர் தான் மதம். யானைக்கு ஆத்திரம் வந்தா, அறி விளந்தா, அழிவு வேலையில் ஈடுபட்டா யானைக்கு மதம் பிடிச்சிருந்தா சொல்றீங்க. ஆனா மனுஷன் தனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயத்துக்கு ஏன் மதம்னு பேர் வச்சிருக்கான்? யானைக்கு மதம் பிடிச்சாலும் மனுஷனுக்கு மதம் பிடிச்சாலும் முடிவினுமோ அழிவுங்கிறதுனால ரொம்ப அர்த்தத்தோட அந்த பேரை வச்சுட்டான் போல் இருக்கு. அப்போ இந்த கடவுள் இல்லைன்னு சொல்ற உன்ன மாதிரி ஆளுகளுக்கும், கடவுள் இருக்குதுன்னு சொல்ற அந்த மாதிரி ஆளுகளுக்கும் அடிக்கடி தகராறுண்டா? கடவுள் இல்லைங்கிறவன் கோயில் அடிச்சுதா சரித்திரமே இல்லையா? ஆனா கடவுள் இருக்குதுன்னு சொல்லிக்கிறவன் தான் ஒருத்தன் கோயில ஒருத்தன் இடிச்சுக்கிறதும் ஒருத்தனை ஒருத்தன் வெட்டிக்கிறதும் ரொம்ப வழக்கமாயிடுச்சு. அப்படியா? அப்ப கடவுள் இருக்குதுன்னு சொல்றவன் கடவுளோட வீடு கோயில் அதையே அடிப்பானா? இடிச்சிருக்கானே. அப்ப நீங்க சொல்றீங்க அவனு செய்யறாங்க. ஏன் மனசா இப்படி செஞ்ச? நான் வந்தது என் ஊருக்குள்ள போய் சொன்னேன், நான் கடவுளுங்கிற விஷயத்த வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப நீயே போய் சொல்லிருக்கியே. ஐயா, அது நீங்க இல்ல, ஒரு மனுஷன் தன்னை கடவுள்னு சொல்லிட்டு இருக்கான். உங்களால அவன் ஐயோ வரவேற்பு எனக்கு நினைச்சல. ஆமா, இதெல்லாம் எதுக்கு? வருமானம் ஐயா, வியாபாரம் இதுல கூடவா? ஆமாங்கய்யா, இவனை மாதிரி ஒருத்தம் கிடையாது, லட்சக்கணக்கான சாமியாருங்க இந்த நாட்டுல இருக்கானுங்க. அவனுங்களுக்காக இந்த ஜனங்க கோடிக்கணக்கான ரூபாய்களை கொடுக்கறானுங்க, அதுல அவனுங்க சுகபோகமா வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. ஐயோ, உங்க அளவு பெரிய ஜித்தனா இருப்பானுங்க. சாதாரணமா நினைக்காதீங்க. ஆமா, இவன் பேர் என்ன? என்னமோ அட பாவி. ஏயா, இப்படி எல்லாம் பண்றிய, உனக்கே நல்லா இருக்கா? பக்தனே, மங்களம் உண்டாகட்டும். என்ன பூ குடுக்குறான்? ஏயா, இப்படி அநியாயம் பண்றது கேட்டா எனக்கே வரம் கொடுத்து போறான். யார் கை நீட்டினாலும் போதும், வரம் கொடுத்துருவானுங்க. இதுதான் இவனுக்கு ஸ்டைல். ஐயோ, நான் எதிர்பார்த்தது வந்து விட உங்க பூலோகம் ரொம்ப ஏடா கூடமா இருக்கு. இன்னும் 1 நிமிஷம் கூட நாங்க தங்க முடியாது, நான் கிளம்புறேன். ஐயா, ஐயோ வேணாப்பா, இருப்பா, அது விடுப்பா, நான் கிளம்ப, நான் கெட்டுருவோம்ப்பா. ஐயா, அது வேண்டாப்பா, விடு. கிருஷ்ணா வந்த கொஞ்ச நேரத்துக்கே உங்களால தாங்க முடியலன்னா மனுஷனாவே வாழ்ந்துட்டு இருக்கு, எங்க நிலைமையை யோசித்து பாருங்க. இந்த பிரபஞ்சத்தை படைக்கும் போது கூட எனக்கு இவ்வளவு படபடப்பெல்லாம் வந்தது இல்லை, ஆனா பாக்குறதுக்கே ரொம்ப பதட்டமா இருக்குப்பா. ஆர்டாக் சொல்லுவே, அது வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. கவலைப்படாதீங்க, நிறைய டாக்டருங்க இருக்காங்க, நான் பாத்துக்கிறேன். மனுஷா, உன்ன மாதிரி ஒரு மனுஷன் பாதையில பரிதாபமா கிடக்கான், அதை பார்த்துட்டு மற்ற மனுஷங்களை சாதாரணமா போறாங்களே. ஐயோ, மனுஷா, 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 இவருக்கு என்ன பண்ணுது? ஐயா, இவனுக்கு உடம்பு சரியில்லையா, அதுதான் குணப்படுத்துறது உங்க டாக்டர் இருக்காங்களே. ஆமா ஐயா, அதுக்கெல்லாம் காசு வேணுங்க. அதுக்கும் காசா? இவனை கூட்டிட்டு போறதுக்கு வண்டி வேணும், அதுதான் இத்தனை வாகனங்கள் போதும். அதை ஏதோ நிறுத்தினா தெரிஞ்சது. ஐயா, மனுஷங்களே, மனுஷங்களே, ஐயா நீங்க இருங்க. ஐயா, கொஞ்சம் வாகனத்தை நிறுத்துங்க. ஐயா, ஐயா கொஞ்சம் வாகனத்தை நிறுத்துங்க. சக மனசு ஒருத்தர் சாக கிடக்குறான். ஐயா, ஐயா, ஐயா கொஞ்சம் வாகனத்தை நிறுத்துங்க. ஐயா, ஐயா,
ஐயா ஐயா மனுஷங்களே கொஞ்சம் வாகனத்தை நிறுத்துங்க. ஐயோ ஐயா கொஞ்சம் தயவு செய்து நிறுத்துங்க. ஐயா ஐயா கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க. சக மனசு ஒருத்தர் சாக கிடக்குறா கொஞ்சம் உதவி செய்யுங்க. வேலை இல்லை போயா. ஐயா 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 செத்துட்டான். ஐயா இறந்துட்டாரா? ஐயா உங்களை மாதிரி ஒரு மனுஷன் உசுரோடு இருந்தவன், அவனுக்கு கொடுத்த துணி இல்லை, படுக்கிறதுக்கு இடம் இல்லை, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, அநியாயமாக செத்து போயிட்டான். இல்லை நீங்கள் சாகடிச்சிட்டீங்க. ஆனால் கண்ணுக்கு தெரியாத கடவுளுக்கு மூணு வேளையும் சாப்பாடு, அவ்வளவு நகனட்டு, அவ்வளவு பெரிய கோயில், எந்த கடவுளையா உங்ககிட்ட இதெல்லாம் கேட்டான்? சே சரி, இந்த மனுஷனை எங்காவது அடக்கம் பண்ணணும், அதுக்காவது ஏற்பாடு பண்ணு. அதுக்கும் காசு வேணுங்க. அதுக்கும் காசா? போங்க. என்னப்பா பூச்சா? என்ன ரிலேட்டிவா? அனாது. அப்ப நம்ம ஜாதி இந்த வாரம் மீட்டர் நீதாமா கண்ணா ராஜா சார் அனாதா பண்ண சார் சார் அனாதா பண்ண சார் ஏதாவது தர்மம் பண்ணு சார் அஞ்சு ரூபா போட்டு சார் சார் ஏதாவது பத்து ரூபா போட்டு சார் 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 ஏதாவது போட்டு சார் இந்தாமா கண்ணா காசப்படி டீ குடிச்சு எடுத்த கால் பண்ணி நவரே நவரே சார் அனாதா பண்ண சார் ஏதாவது போட்டு சார் சார் தர்மம் பண்ணு சார். ஐயா இந்த மனசு என்ன பண்ணிருக்கா? இந்த உலகத்துல மிச்சம் மீதி இருக்கிற மனித அபிமானத்தையும் காசு பண்ணிட்டு இருக்கான். இதுதான் காசா?
ஒரே ஜாதி செவப்பா இருக்காளே உயர்ந்த ஜாதி. இந்த ரெண்டு ஜாதிக்காரங்களும் காதலிக்கிறது சமூக குற்றம். இப்போ ஆண் ஜாதி பெண் ஜாதி தவிர உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு வேற ரெண்டு ஜாதி இருக்கா? ரெண்டு ஜாதி இல்லையா? ஐயர், ரெட்டியாரு, செட்டியாரு, தேவர், கவுண்டர், நாய்க்கர், மோலியார், நாடாரு, கோணாரு, வன்னியர், பள்ளரு, இருளரு, வலங்கை, இடங்கை, முழங்கை. ஊர் பேரா? இல்லையா, இதெல்லாம் ஜாதி பேரு. இது மாதிரி 2000 ஜாதி இருக்கு, அதுல 2 லட்சம் பிரிவு இருக்கு. மனுஷா கிரிகிர்னு வருது. என்னையா திரும்பி போயிடலான்னு நினைக்கிறீங்களா? பாரு, அப்பா அவர் ஊருக்குள்ள வந்துட்டாராம்ப்பா. அடிப்பட்டதெல்லாம் சரியாயிடுச்சா? அவர் உங்ககிட்ட பேசினாரப்பா? கடவுள் இல்லைன்னு சொல்றது தவிர அவனுக்கு வேற என்னமா தெரியும்? பொண்டாட்டி புள்ள தெரியுமா? பந்த பாசம் தெரியுமா? கல்லஞ்சக்காரன். அப்பா அவரை திட்டாதீங்கப்பா. கோபம் இல்லம்மா, அழுக. எனக்கு இப்படித்தான் அழு தெரியும். சின்ன வயசுல அம்மா அம்மா அழும்போது உன்னத்தனோ கோயிலுக்கு கூட்டிட்டு போய் ஆத்தாட காமிச்சு இப்ப உனக்கு எனக்கு இந்த உலகத்துக்கு அம்மான்னு சொல்லுவேன். அதுல இருந்து இவ்வளவுதான் அம்மா கூப்பிட்டு இருக்கேன். உன்னைய இப்படி சோதிக்கிறான். வாழ்க்கை கொடுத்து திருப்பி வாங்கிட்டாள. 4 பேர் ரோட்ல நிக்க வச்சு உன் பொண்ணு எப்பயா வாழ போறா, எப்பயா வாழ போறான்னு கேட்கும் போது எனக்கு பசிச்சா அம்மனோட பிரசாதத்தை கொடுப்பீங்க. உடுத்திக்கிறதுக்கு அம்மனுக்கு சாத்தன துணியை கொடுப்பீங்க. அந்த அம்மனே தானப்பா எனக்கு இந்த தாலியை கொடுத்துருக்கா. எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுப்பாப்பா. கண்டிப்பா எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். ஏன்பா, நல்ல நேரம் முடியதுக்குள்ள காவு கொடுங்க, பஞ்சாயத்து ஆரம்பிக்கணும்ல. எவனுக்கு எங்க உரிமையை விட்டு கொடுக்க முடியாது? கணக்குப்படி பார்த்தா முதல் மரியாதை எங்களுக்கு தான் வரணும். அட கணக்கு என்னயா கணக்கு? இப்பதான கோயில திறந்திருக்காங்க, எங்களுக்கு தான் முதல் மரியாதை. 5 வருஷத்துக்கு முன்னால கோயில முன்னப்ப முதல் மரியாதை எங்களுக்கு தான் கிடைச்சது. நீ
வருஷம் எங்களுக்கு தான் அது வரணும். கோயில் மூடி கிடந்த காலத்துல எப்படியா கணக்குல சேர்க்கறது? கடைசியா நடந்த திருவிழாவில் உங்களுக்கு கிடைச்சது, இந்த திருவிழாவில் எங்களுக்கு தான் கிடைக்கணும். உங்க பிரச்சனை இருக்கட்டும், இந்த வருஷம் எங்க சேரிக்குள்ளே சாமி வரணும். தூக்கு மாட்டிக்கிட்டா கூட பெரிய மனுஷன் பஞ்சாயத்துல குடுக்கிற தண்டனையே வேற. இந்த திருவிழாவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னுதான் மன்னிச்சு விடுறோம். இந்த பாருங்க, 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் நம்ம ஊர்ல திருவிழா நடக்க போகுது. இந்த வருஷமும் திருவிழா நடக்காம போயிட்டா அம்மனோட கோபத்துக்கு ஆளாக வேண்டி இருக்கும். அப்புறம் நம்ம ஊருக்கு என்னென்ன கேடு வரும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால ரெண்டு பேரும் அனுசரிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனீங்கன்னா திருவிழா நல்லபடியா நடக்கும். ஐயா, தாழ்த்தப்பட்டவங்க யாருன்னா உழைக்கும் வர்க்கம். இப்ப நீங்க பாக்குறீங்களே இந்த நிலம், இதையெல்லாம் உழுவாங்க, விதைப்பாங்க, அறுப்பாங்க, சுமப்பாங்க. ஆனா இவ்வளவு உழைச்சா அவங்களுக்கு ஒருவேளை உணவே பிரச்சனையா? இந்த 1000 ஏக்கர் நிலமும் இந்த ஊர்ல இருக்கிற 4-5 பேருக்கு தான் சொந்தம். அப்ப மீதி இருக்கிற 1000 ஜனங்க எல்லாரும் அவனுக்கிட்ட வேலை செய்யற அடிமைங்க. என்னது அநியாயமா இருக்கு? இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பூமியும் எல்லா ஜனங்களுக்கும் பொதுவானது தானே. இதுல 4-5 பேர் மட்டும் பிரிச்சு எடுத்துக்கிறேன்னா என்ன அக்குறமோ? இந்த உரிமை யாரு அவங்களுக்கு கொடுத்தா? டேய் மையப்பா, மாப்பிள வீட்டுக்காரங்க வந்தாலும் பாடுறா. ஐயா, எத்தனை தடவையா கேப்பீங்க, வந்துருவாங்க. ஐயா என்னடா ஏத்து ஏத்து பேசுற? இந்த ஆள் கிட்ட வேலை செய்யறத விட புண்ணா வியாபாரம் செய்யலாம். வந்தாங்களா இல்லையா? வந்தா சொல்றேன். வணக்கம் ஐயா இருக்காரா? மாப்பிள வீட்டுக்காரங்க வந்தாரு, வாங்க வாங்க. என்ன பொண்ணையா தேடுறீங்க? எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிட்டு வர சொல்லி பொண்ணைய அம்மாவை கோயிலுக்கு அனுப்பியிருக்கேன். என்ன, நமக்கு நஞ்சையில ஒரு 800 ஏக்கரா, புஞ்சையில ஒரு 600, தோப்பு துறவுன்னு ஒரு 2000 ஏக்கருக்கு மேல தேருங்க. 2000 ஏக்கரா? நமக்கு எவ்வளவுங்க தேரும்? எனக்கு நிறைய இருக்குங்க, ஆனா நான் எதையுமே பாக்குறது இல்ல. இல்ல மத்தவங்களுக்கு கொடுத்துட்டேன். குத்தகைக்கு விட்டீங்களா? இது கூட ஒரு மாதிரி குத்தகை தானுங்க. அவனுக்கு நேரம் முடிஞ்சிருச்சுன்னா விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நல்ல வேலைங்க, உங்ககிட்ட 2000 ஏக்கர் இருக்கிறது கணக்கு நேராயுது. ஏன்னா நம்ம ஊர்ல நிலமில்லாத ஏழைக்கா 1000 பேர், ஆளுக்கு 2000 ஏக்கரா பிரிச்சு கொடுத்தோம்னா 2000 ஏக்கரா கணக்கு சரியாயிருதுல. என்னது, சாயங்காலத்துக்குள்ள பிரிச்சுக்கலாமா? பிரிச்சுக்கலாமா? நீங்க சிங்கம்பட்டியில இருந்து வர்ற மாப்பிள்ளை விட்டு பெரிய சாமி இல்லையா? நானும் சாமி தான், ஆனா நீங்க நினைக்கிற பெரிய சாமி நான் இல்ல. வலிக்கிறது எங்க போயிட்டீங்க? இல்லையா, இந்த நில முதலாளிட்டு போய் இருக்கிற நிலத்தை பூரா நீங்க 4-5 பேர் பிரிச்சு எடுத்துட்டீங்க. மத்த 7 ஜனங்களை ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள இருக்கிற நிலத்தை கணக்கு போட்டு எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுத்துருன்னு சொன்னேன். ஜனங்களை நிர்வாகம் பண்ணும், யாரு எவ்வளவு நிலம் வச்சுக்கலாம், மக்கள் எப்படி எல்லாம் வாழலாம்னு சட்டம் திட்டம் போட்டு வழி நடத்தும். ஓஹோ, அது எங்க இருக்கு? அது அங்க பாருங்க, பேசிட்டு இருக்காரு பாருங்க. ஒருத்தர் அவர் தான் இந்த பகுதியோட அரசாங்க பிரதிநிதி. அவர் நினைச்சாருன்னா நம்ம ஜனங்களுடைய பிரச்சனை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அரசாங்கத்திட்ட சொல்லுவார். என்னப்பா இவ்வளவு பெரிய முக்கியமான ஆளை வச்சுட்டு நீ விசிட்டு சொல்ல வேலையா? சரி விடு, நான் பாத்துக்கிறேன். ஐயா கொஞ்சம் பாருங்க, நான் போய் அவர்கிட்ட பேசி எல்லாத்தையும் கணக்கு பண்ணி சாயங்காலத்துக்குள்ள ஜனங்களுக்கு நிலத்தை வாங்கி தந்துறேன். நீ போய் ஜனங்களை கூட்டுவா. நீ போ, பேசாம போ. மனுஷா, வாகனத்தை நிறுத்து 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 நிறுத்து, முக்கியமான விஷயம். அம்மா தொகுதி மாதிரியே தெரியல, யாருமே. யோ, பின்னால வண்டியில விழுந்து செத்துருப்பியா? என்னையா பிரச்சனை? என்ன பிரச்சனையா? என்ன இப்படி அறிவு எடுத்துமா கேள்வி கேட்கிற? ஜனங்க பூரா நிலம் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. இருக்கிற நிலத்து பூரா 4-5 பேர் பிரிச்சு எடுத்து வசதியா இருந்த அப்படி. அதனால இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள நிலத்து பூரா பங்கு போட்டு எல்லா ஜனங்களும் பிரிச்சு கொடுத்துரு. டேய் சுத்த பைத்தியக்காரனா இருக்கான், வண்டி எடு. என்னது, நான் பைத்தியமா? ஏ, ஜனங்க நிலம் இல்லாம கஷ்டப்படுறாங்க, அதை வாங்கி தர வேண்டிய அரசாங்கம் நீ. உங்ககிட்ட சொன்னா என்னை பைத்தியங்கிற? நவரியா இல்ல, வண்டி ஏத்தி கொண்டுடுவேன். டேய், எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு முன்னே நான் என்ன செய்வேன்னு தெரியுமா? டேய் எடுற. எப்படி பண்ணிட்டீங்க? ஐயோ, நான் ஒண்ணும் பண்ணலையே, அதுவா வெடிச்சது.
ஆமாமா, அரசாங்கம் ஓடுது, அவன் துரத்தி துரத்தி அடிக்கிறான். அவன் தீவிரவாதியா? அப்படின்னா நிலம் இல்லாத ஏழைங்களுக்கு பணக்காரங்க கிட்ட இருந்து நிலம் வாங்கி தரணுங்கிறான். அதைத்தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப அவன் நம்மால? நீங்க வாயால கேக்குறீங்க, அவன் வன்முறையால கேக்குறான். அட, எந்த முறையில கேட்டா என்னப்பா? ஏழை ஜனங்க எல்லாத்துக்கும் நிலம் வேணும். அதான் வெளியே தெரியலாமா? வழங்க காரண இடங்க காரண வெட்டி கூறு போட்ட மாட்டா அவங்கள? ஆத்தா ஆத்தான்னு நீங்களும் பார்வதியும் தான் ஆத்தா பக்கத்துல இருந்தது. தம்பி, நான் சொல்ல மாமா, ஊர்காரனே சொல்லுவானுங்க. என்ன பண்றது, திருவிழாவுக்கு இன்னும் நாலு நாள் தான் இருக்குது. இதுக்குள்ள நகைய மீட்டலாம் மீட்டலாம் மீட்டலாம். ஆனா மாமா, இந்த விஷயம் நம்ம ரெண்டு பேருக்குள்ளதான் இருக்கு, யாருக்கும் தெரியக்கூடாது. நான் ஒன்னதான் நம்பி இருக்கேன். கதவை உடைக்கிற வரைக்கும் என்னடா கண்டு பண்ணிட்டு இருந்த?
ஏமணி தமிழஸ்பைன் எங்க தெரியாது. நிறைவேற்றது கோடிக்கணக்கான இந்த உலகத்துக்கு வந்ததுலேருந்து நான் பார்க்குறேன், மனுஷனாக கட்டின கோயில், அதில் மனுஷனாக செஞ்சு வச்ச சிலை, மனுஷன் கண்டுபிடிச்ச கற்பூரம், அதோட மனுஷனே செஞ்ச மணி, அதை எடுத்து ஆட்டிட்டு மனுஷனே உருவாக்கின மந்திரத்தை சொல்லி கடவுளே இதை தீர்த்து வைக்க சொல்ல நான் எப்படிப்பா தீர்த்து வைக்க முடியும்? இந்த உலகத்தில் நான் மனுஷனுக்கு என்னையா கொடுக்கல, ஆகாசத்தை கொடுத்தேன், நீரை கொடுத்தேன், நெருப்பை கொடுத்தேன், காற்றை கொடுத்தேன், ஏன் காய்கறிகளை கொடுத்தேன், மரவகைகளை கொடுத்தேன், இதையெல்லாம் ரசிக்க கண்ணை கொடுத்தேன், காதை கொடுத்தேன், மூக்கை கொடுத்தேன், உழைச்சி சம்பாதிக்கிற ரெண்டு கைகளை கொடுத்தேன், இதையெல்லாம் பயன்படுத்திருக்கும், இதனால ஏதாவது பிரச்சனை வந்தா தீக்கிறது தான் மூளையவே கொடுத்தேன். அந்த மூளையை உபயோகப்படுத்துறதே கிடையாது. கடவுளையே பிரச்சனை தீர்த்துவேன்னு நான் எப்படி தீர்க்க முடியும்? இப்போ 24 மணி நேரம் என்னையே நினைச்சிக்கிற ஒரு பக்தன் நெல்லை கொண்டு போய் பாறையில் போட்டானா, அடடா இவன் நம்ம பக்தனாச்சே அப்படின்னு அந்த நெல்லை வள வைக்கிறனா, உன்ன மாதிரி கடவுள் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு நாத்திகன் நெல்லை கொண்டு போய் வயலில் போட்டானா, இவன் எப்போ பார்த்தாலும் நம்மளை திட்டிருக்கானே அப்படின்னு அந்த நெல்லை வள வைக்காமல் தடுக்கிறனா, இல்லையே அங்கே வள வைக்கிறதும் இல்லை இங்கே தடுக்கிறதும் இல்லை. இது பாரு, கடவுள் மனுஷனுக்கு பிரச்சனை உண்டாக்குறதும் இல்லை, மனுஷனால் உண்டான பிரச்சனையை கடவுள் வந்து தீர்க்கிறதும் இல்லை. இவன் பிரச்சனை இவனே தீர்த்துட்டானா, கடவுளுக்கே வேலையில்லை ராஜா. அப்புறம் சும்மா கிடக்கிற கோயிலையெல்லாம் பாலிடெக்னிக் காலேஜ்னு மாற்றி படிக்க வச்சா அறிவாளியாவது உருவாவா? என்ன புரியுதா? புரிஞ்சுது. சத்தம் பலமா இருக்கு. சின்ன பொண்ணாவே சுத்திட்டு இருக்கட்டுமே. நான் சொல்றேன்னா அதுக்கு காரணம் இருக்கு தம்பி. என்னைக்காவது உன் பேச்ச நான் மீறி இருக்கேனா? ஐயரை பார்த்து கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிடு. முனுசாமி வீட்டு வர போயிட்டு வந்துருக்கா. தேனே
தாங்க பேசிட்டு இருந்ததை கேட்டல, எப்படி நடக்கணுமோ அப்படி நடந்துக்க. இன்னொரு விஷயம், நாளையில இருந்து காலேஜுக்கு போக வேண்டாம். சரி. மாடு மேஞ்சு கட்டி போட்டே வெட்டி போட்டிருப்பேன். மாடு வேண்டாம், பணத்தை கட்டிட்டு ஓடிட்டு போங்காளி. ஜாதி பெருமைய நம்ம மாடு மேஞ்சா கட்டி போடுவானுங்களா, இவங்க பொண்ணுங்களே மேய விடுவானுங்களா? என்னடா உருமுறை, நீ கட்டிக்க போற பொண்ணு கம்மா கரையில கும்மால் அடிக்கிற போய் பாரு. அடவா பங்காளி, வெட்டி பயலோட வீண் பேச்சு எதுக்கு? உன்னை நான் எவ்வளவு நேசிக்கிறேன் தெரியுமா தேனு, உன்னை என்னால அழ வச்சு பார்க்க முடியாது. என்ன கட்டிக்கிட்டா காலமெல்லாம் இந்த ஜாதி சண்டையில நீ கஷ்டம் தான் படணும். தயவு செஞ்சு நீ உன் மாமனை கட்டிக்கோ. நீ இல்லாத இன்பமான வாழ்க்கை கூட எனக்கு துன்பம் தான். உன்னோட இருக்கிற துன்பமான வாழ்க்கையும் எனக்கு இன்பம் தான் முத்து. அவரு வீட்டு பொண்ணி நிரூபிச்சிட்டீங்க.
என்ன கூட உன்ன பிரிய மாட்டேன். யார் தீ போட்டிருக்கிறது கேக்குறல்ல? வாங்கடா பாக்கலாம். நம்ம ஊர் கோழி திருவிழாவுக்கு காப்பு கட்டிட்டதால உள்ளூர்காரங்க யாரும் வெளியூர் போய் தங்க கூடாதுங்க. இலங்கைக்காரங்களுக்கு யமன கொண்டு வந்திருக்கண்டா. இந்த திருவிழாக்கு அப்புறம் இலங்கை ஜாதியில ஒருத்தன் கூட உயிரோட இருக்க கூடாது. அந்த வலங்குக்கார நாயங்க எல்லாத்தையும் வேரோட வெட்டி சாய்க்க நேரம் வந்துருச்சு. கோட்டுமே துரத்திட்டு வருது, இங்க ஒளிஞ்சுக்கிறவங்களை காட்டி கொடுத்துடாதீங்க.
உண்மையான அன்பு இங்க ஒளிஞ்சு ஒளிஞ்சுதான் வாழணுமா? கோயில் பார்வதியோட பிரச்சனையா இருக்கும். அவனே எதிரில் வந்தாலும் அழகுல மயங்கி எனக்கு போட்டி வேட்பாளரா வந்துருவான். இந்த இடைத்தேர்தல எனக்கு போட்டி இருக்கு. என்ன நீ பாட்டு காத்தான வந்துட்டே இருக்க, என்ன விஷயம்? கொளுத்துங்களா?
கட்சிக்காரன் கடப்பாறையால் குத்தி கொல்லப்படுவான். பள்ளி முருகா ரெண்டு பேரும் ஏன் தயங்குறீங்க, மாலை மாத்திங்க? கோவில்பட்டி ஜனங்களுக்கு என்னுடைய வணக்கம். இப்ப நடந்த வள்ளி திருமணத்துக்கு பூ தூவி வாழ்த்து சொன்னீங்க, கை தட்டி கரகோஷம் பண்ணீங்க, உங்களுக்கு எல்லாம் என்னுடைய இதயபூர்வமான நன்றி. ஆனா ஒரு சின்ன செய்தி, இப்ப நடந்த இந்த கல்யாணம் வெறும் நாடக கல்யாணம் மட்டும் இல்ல, உண்மையான கல்யாணம். ஆமா, இந்த ஊரை சேர்ந்த உயர்ந்த சாதி பொன் தேர்மொழிக்கும் தாழ்ந்த சாதின்னு சொல்லி நீங்களே ஒதுக்கி வச்சிருக்கீங்களே, அந்த சாதியை சேர்ந்த முத்துசாமிக்கும் நான் நடத்தி வச்ச கல்யாணம் தான் இருக்கு. இருக்கு இருக்கு இருக்குயா, ஏன் பார்த்துட்டு போறீங்க? இப்போ உங்க வள்ளி திருமணத்தில் இல்லாத நான் என்ன புதுசா நடத்திட்டேன்? இல்ல உங்க வள்ளி திருமண கதை என்னையா, என்ன புராணம்? முருகே கடவுள், மேல் ஜாதிக்காரன். மேல் ஜாதிக்காரன் மட்டும் இல்ல, மேல் லோகத்துக்காரன். வள்ளி குரத்தி தாழ்ந்த ஜாதிக்காரி. இந்த தாழ்ந்த ஜாதி குரத்தி மேல காதல் வந்ததுனால மேல் ஜாதிக்கார முருகன் அங்க இருக்கிற வேலை வெட்டியெல்லாம் விட்டு போட்டு இங்க வந்து பலவிதமான சூழ்ச்சிகள் பண்ணி தாழ்ந்த ஜாதிக்கார வள்ளியை கல்யாணம் பண்ணிட்டாயா? ஆக மேல் ஜாதி முருகனுக்கும் கீழ் ஜாதி வள்ளிக்கு நடந்த கல்யாணம் தானே உங்க வள்ளி திருமணம்? அதைத்தான் நான் நடத்தினேன். அட என்னையோ, கடவுள் கலப்பு திருமணம் பண்ணிட்டா மட்டும் கையெடுத்து கும்பிடுறீங்க, ஆனா நடந்த கல்யாணத்தையே வருஷம் வருஷம் வேலை வெட்டியெல்லாம் விட்டு போட்டு விக்ரம் வச்சு விழா எடுக்கிறீங்க. ஆனா அதே கலப்பு திருமணத்தை நம்மள ஒருத்தன் ஏழை தாழ்ந்து சாதிக்கிற பண்ண மட்டும் வாயில வயிற்றுல அடிச்சுக்கிறோம், அவ கையை காலை வெட்டுறோம். அந்த முருகன் ஏயா, நான் பண்ண காதல் திருமணத்தான அந்த பையன் பண்ணா, அவனை ஏண்டா வெட்டுறீங்கன்னு உங்களை தடுக்கிறதும் இல்ல, அவனை காப்பாத்துறதும் இல்ல. இது பாருங்கயா, புராணங்கள் வாழ்க்கையில கடைபிடிக்கிறதுக்கு சரியான தத்துவங்கள் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தா இப்ப நான் பண்ணேன் இந்த கல்யாணம் ரொம்ப சரி. இந்த கல்யாணம் தப்புனா புராணங்கள் வாழ்க்கையில கடைபிடிக்கிறது தகுந்தது அல்ல, இது எடுத்து வைக்கணும். இப்ப எது சரி யோசிங்கயா, யோசிங்க. யோசிக்க மாட்டோம், நாம யோசிக்க மாட்டோம். ஏன்னா நம்ம மண்டையில இருக்கிற மூளையை விட நம்ம மனசுல இருக்கிற ஜாதி வெறி தானே நம்மளை ஆட்டி வைக்குது. அந்த வரிக்கு முன்னாடி நம்ம ஐம்புலன்களும் பொட்டி பாம்பா கையை கட்டி நிக்குதே. சாதி வெறியில் ஒருத்தர் பற்றி சாகிறீங்களே, சந்தோஷமா இருக்க வேண்டிய சமுதாயம் சாவு விடுமா இருக்கு. இதுல கடவுள் தான் சாதியை கண்டுபிடிச்சான்னு போய் வேற புழுகு புராணம். ஏயா, நாலு வகை சாதிய கடவுள் படைச்சிருந்தானா? நாலு கலர்ல ரத்தத்தை படைச்சிருக்க மாட்டானா? படிக்கலையே, ஒவ்வொருத்தருடைய உடம்புலயும் எலும்புலயும் இந்த சாதினு எழுதலையே. ஏயா, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கடவுளால் படைக்கப்பட்டவங்க சொன்னா எல்லா ஜனங்களும் கடவுளோட குழந்தைகள் இல்லையா? அதுல பாதி பேர்த்த தாழ்ந்த சாதிங்கிற பேர்ல வறுமையில படுகொலையில வச்சுட்டு, மீதி பேர்த்த உயர்ந்த சாதிங்கிற பேர்ல மேல வச்சு சந்தோஷமா பாத்துட்டு போனா? ஏயா, நீ கையெடுத்து கும்புற கடவுள் அவ்வளவு கல் நெஞ்சுக்காரனா? ஏயா, என்னையா கற்பனை இது? ஒரு தாய் ஒரு மாறுல பாலையும் இன்னொரு மாறுல வசதியும் கொடுப்பா குழந்தைக்கு? இறந்து போனவனுடைய கண்ணெடுத்து இன்னொரு மனுஷனுக்கு வச்சா அவனால பார்க்க முடியுங்கிற அற்புதமான விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சவனவா மனுஷன்? மனுஷா, ஒரு சாதியில பொண்ணு எடுத்தா இன்னொரு சாதிக்கார கோவப்பட்டு வெற்றியே, இது உனக்கு வெக்கமா இல்லையா, வேதனையா இல்லையா? இந்த உலகத்திலேயே ஒப்பற்ற உயிர் மனுஷன் இல்லையா, அதை அழிக்கலாமா? இது பாருங்கயா, மனுஷ ஒற்றுமையா இருக்கணும். மனுஷ ஒற்றுமையா இருந்தா தான் சமுதாயம் நல்லா இருக்கும். சமுதாயம் நல்லா இருந்தா தான் விஞ்ஞானம் வளரும். விஞ்ஞானம் வளர்ந்தா தான் உலகம் சுவிச்சமா இருக்கும். அந்த மனுஷனோட ஒற்றுமைக்கு தடையா இருந்தா எதா இருந்தாலும் அழகியா? அந்த மனுஷனோட ஒற்றுமைக்கு தடையா இருக்கிறது எது? சாதி. அந்த சாதி ஒழிங்கயா, அந்த சாதி ஒழியணும்னா அந்த சாதிக்கு மூலமா இருக்கிற மரத்தை ஒழிங்கயா, அந்த மரத்தை ஒழிக்கணும்னா அதுக்கு மூலமா இருக்கிற கடவுளையும் ஒழிங்கயா. கடவுள் ஒழிங்கயா.
ஐயா, உங்களையும் இந்த பாவிங்க குத்திட்டாங்களா ஐயா? ஐயா, நீங்க சாவ கூடாதுங்க ஐயா. ஐயா பராசுபண்டி, முள்ளு குத்துனாலே ரத்த வரணும்னு கேட்டுக்கிட்டு இப்ப கத்தியாலெல்லாம் குத்திருக்காங்க. நான் இந்த கடவுளாவா இங்க வந்தேன், மனுஷனா வந்தேன், மனுஷனாவே போறேன்பா. ஐயா, இயேசு வந்தான், புத்தன் வந்தான், காந்தி வந்தான், ஜாதி இல்ல, மதம் இல்ல, அன்புதான் கடவுள். ஐயா, ஆனா மனுஷன் தான் சொன்னான், நீ எந்த மனுஷனுமே கேட்கலையா? ஐயா, நீங்க சொல்லுங்க ஐயா, நான் தான் கடவுள் சொல்றேன், ஜாதியையும் மதத்தையும் நான் படைக்கல அப்படின்னுட்டு கடவுளா வந்து சொல்லுங்க ஐயா. ஐயா சொல்லுங்க ஐயா. ஐயா இல்ல ராஜபாண்டி, இந்த உலகத்துக்கு கடவுள் தேவையில்லை. கடவுள் இருக்கிறானா இல்லையான்னு தெரியாமலே அவன் பேர்ல எத்தனை மதங்கள், எத்தனை சாதிகள், எத்தனை கோயில்கள், எத்தனை மூட நம்பிக்கைகள். கடவுள் இருக்கிறானா இல்லையான்னு தெரியாமலே அவன் பேரால எத்தனை கொலைகள், எத்தனை கொள்ளைகள். இல்ல ராஜபாண்டி, கடவுள் எந்த கோயில்லையும் எந்த சிலையிலும் இல்லை. அன்புதான் கடவுள், உண்மைதான் கடவுள், உழைப்பும் ஒற்றுமையும் தான் கடவுள்னு சொல்லிக்கிட்டே இரு. நான் வரேன் ராசபாண்டி. இந்த சாதியும் மதத்தையும் அழிச்சிருங்கப்பா, இல்லைன்னா அது மனுஷ இனத்தையும் அழிச்சிருங்கப்பா. நான் வரட்டுமா?